அன்பு தமிழ் நெஞ்சங்களே, அரவிந்தர் அன்னை அருள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. எப்படி நல்லா இருக்கீங்களா? இந்த காணொலியில் நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு, அனைத்து அரசு கட்டடங்களிலும் மற்றும் பொது கட்டிடங்களிலும் மாற்றுத்திறனாளிகள் எளிதில் அணுகும் வகையில் அனைத்து வசதிகளும் செய்யப்பட்டிருக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் கூறுகிறது. மேலும் விவரங்களுக்கு இந்த சிறிய காணொலி உள்ளே சென்று பார்க்கலாம். தயவுசெய்து இந்த சிறிய காணொலியை முழுமையாக பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். வாங்க காணொலிக்கு உள்ளே போகலாம். அன்பர்களே, மாற்றுத்திறனாளிகள் எளிதில் அணுகும் வகையிலான வசதிகளும் கழிப்பறை வசதிகளும் இல்லாமல் எந்த ஒரு அரசு கட்டடங்களும் கட்டக்கூடாது என தமிழ்நாடு அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அரசு கட்டிடங்களில் மாற்றுத்திறனாளிகள் எளிதில் சென்று வரும் வகையில் பாதை அமைக்கவும் கழிப்பறைகளை அமைக்க உத்தரவிடக் கோரி உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு தலைமை நீதிபதி சஞ்சீப் பானர்ஜி மற்றும் நீதிபதி செல்வகுமார் ராமமூர்த்தி அடங்கிய அமர்வில் மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது அரசு தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட அறிக்கையில் 32 மாவட்டங்களில் அரசு கட்டிடங்களில் மாற்றுத்திறனாளிகள் அணுகும் வகையில் கழிப்பறைகள் அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. இதனை ஏற்க மறுத்த நீதிபதிகள் மாநிலம் முழுவதும் உள்ள அரசு கட்டிடங்கள் மாற்றுத்திறனாளிகள் அணுகும் வகையில் உள்ளதா என்பதை குறித்த விவரங்கள் அறிக்கையில் தெரிவிக்கப்படவில்லை என சுட்டிக்காட்டினர். இதையடுத்து அனைத்து அரசு கட்டடங்களும் மாற்றுத்திறனாளிகள் அணுகும் வகையில் இருக்க வேண்டுமென அறிவுறுத்திய நீதிபதிகள் 2 மாதங்களில் விரிவான அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டுமென தமிழ்நாடு அரசிற்கு உத்தரவிட்டனர். இந்த உத்தரவில் மேலும் ஒரு சிறப்பு அம்சமாக அரசு கட்டிடங்கள் மட்டுமல்லாமல் எந்த ஒரு பொது கட்டிடமாக இருந்தாலும் குறிப்பாக வங்கி மற்றும் பொது அலுவலகங்கள் அங்கேயெல்லாம் மாற்றுத்திறனாளிக்குரிய கழிப்பிட வசதிகள் மற்றும் சாய்தளங்கள் அமைக்கப்பட்டிருக்க வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது என்பது ஒரு மிகச்சிறப்பான ஒரு செய்தியாகும். அன்பு தமிழ் நெஞ்சங்களே, இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்லதொரு சந்தர்ப்பத்தில் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்க காத்து கொண்டிருக்கும் உங்கள் பேரன்பிற்குரிய பேராசிரியர் ஆர்வி பழனி, அரவிந்தர் அன்னை அருள் சேனலிலிருந்து. இந்த காணொலியை முழுமையாகவும் பொறுமையாகவும் பார்த்தமைக்கு என் மனப்பூர்வமான நன்றிகளும் வாழ்த்துக்களும். நன்றி, வணக்கம்.